ரகசிய உண்மை சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மாதங்களில் முக்கியமான மாதமாக கருதப்படுறது ஆடி மாதம். ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லி தமிழில் மிகவும் பிரபலமான முதுமொழி ஒன்று இருக்குது. அதுக்கு காரணம் ஆடி மாதமான தென்மேற்கு பருவமழை காலத்தில் வர்றது தான். அதனால் அது ஒரு மழைக்கால மாதமாகவும் கருதப்படுது. அதோட உலகம் முழுவதும் பரவி இருக்கும் தமிழர்கள் இந்த ஆடி மாதத்தில் பலவிதமான சமய மற்றும் சமூக விழாக்களை கொண்டாடி மகிழ்வாங்க. இந்த சமயத்தை சேர்ந்த தமிழர்களுக்கு ஆடி மாதம் ஒரு முக்கிய ஆன்மீக மாதமாக இருக்கு. இந்த மாதத்துல இந்து சமயத்தை சேர்ந்த தமிழ் மக்கள் சூரிய கடவுளுக்கும் அம்மனுக்கும் பலவிதமான பூஜைகள் செய்து வழிபடுறாங்க. அதாவது மழைக்காலம் பொய்த்து போய் விடாம நல்ல மழை பொழியணும் அப்படிங்கிறதுக்காக பூஜைகள் செய்வாங்க. அதோட தமிழ் மக்களிடம் பல காலங்கள் கொண்டாடப்பட்டு வர்ற ஆடி பெருக்கு அப்படிங்கிற விழாவும் ஆடி மாதத்துல கொண்டாடி மகிழ்வாங்க. தமிழ் நாட்காட்டியில் 4வது மாதமாக ஆடி மாதம் வருது. ஆங்கில மாதமான ஜூலை மாதத்தின் மத்தியில் ஆடி பிறக்குது. பொங்கல் பெருவிழாவிற்கு பிறகு இந்த ஆடி மாதத்தில் தான் தமிழ் மக்கள் பலவிதமான விழாக்களை கொண்டாடி மகிழ்வாங்க. 2021 ஆண்டு ஜூலை மாதம் 16 நாள் ஆடி மாதம் பிறக்குது. அந்த நாளில் தமிழ் மக்களால் ஆடி பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படுது. ஆடி மாதத்தில் ஆடி பூரம், ஆடி பெருக்கு அப்படிங்கிற பல்வேறு விழாக்கள் தமிழ் மக்களால் கொண்டாடப்பட்டு வருது. இந்த பதிவில் ஆடி மாதத்தின் முக்கியத்துவம் மற்றும் ஆடி மாதத்தில் தமிழ் மக்களால் கொண்டாடப்படும் விழாக்களை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த ஆண்டு ஜூலை மாதத்தின் மத்தியில், அதாவது ஜூலை 16 நாள் அன்னைக்கு ஆடி மாதம் பிறக்குது. ஆடி மாதம் முழுவதுமே ஏராளமான விழாக்கள் வரும். குறிப்பா தமிழ் மக்கள் தங்கள் பாரம்பரிய விழாக்களை கொண்டாடி பலவிதமான சடங்குகள் செஞ்சு மகிழ்வாங்க. அந்த வகையில ஆடி 1 தேதி ஆடி பண்டிகைன்னு சிறப்பாக கொண்டாடப்படுது. ஆடி மாதம் முழுவதுமே உற்பத்தியாளர்கள், வியாபாரிகள், மக்கள் குறைந்த விலையில பொருட்கள் வாங்கணும்னு சொல்லிட்டு நிறைய விழாக்களும் தள்ளுபடிகளும் அறிவிப்பாங்க. ஆடி மாதம் முதல் நாள் ஆடி பிறப்பு அல்லது ஆடி பண்டிகைன்னு சொல்லி கருதப்படுது. அந்த நாளில் தமிழ் மக்கள் பலவிதமான சுவையான உணவுகளான தேங்காய் பால் பாயாசம், வடை மற்றும் அவியல் இதெல்லாமே சமைச்சு உண்ணு மகிழ்வாங்க. மேலும் அவங்க ஆடி பிறப்பை ஒரு புதிய தொடக்கமாக கருதி தங்கள் இல்லங்களின் வாயில்களில் தோரணங்கள் கட்டி தங்கள் வீட்டின் முற்றங்களில் அழகான கோலங்கள் இட்டு ஆடி மாதத்தை மகிழ்ச்சியோடு வரவேற்பாங்க. மேலும் ஆடி மாத கடவுளுக்கும் தேவர்களுக்கும் ஒரு உகந்த மாதமாக இருக்கிறதுனால அந்த கடவுள்கள் தங்கள் வீடுகளுக்கு வந்து ஆசீர்வாதம் வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தங்கள் இல்லங்கள் முழுவதுமே சுத்தமாக வச்சு அழகுபடுத்துவாங்க. வரலாற்று ரீதியாக ஆடி மாதத்தில் வர்ற ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ரொம்பவே முக்கியமானதாக இருக்குது. ஆடி மாதம் வெள்ளிக்கிழமைகளில் இனிப்பான மற்றும் சுவையான உணவுகளை சமைச்சு அதை அம்மனுக்கு படைப்பாங்க. அந்த உணவுகள் அம்மன் மகாசக்தியை மகிழ்ச்சிப்படுத்தும் அப்படிங்கிறது தமிழ் மக்களோட நம்பிக்கை. அப்படி மகிழ்ச்சி அடையும் அம்மன் அந்த ஆண்டு முழுவதும் தன்னோட நிறைவான ஆசீர்வாதங்களை வழங்கணும்னு சொல்லி வேண்டிப்பாங்க. தமிழ் மக்கள் மத்தியில் ஆடி மாதம் ஆன்மீக காரியங்களுக்கான மாதமாக கருதப்படுது. அதனால இந்த மாதம் முழுவதும் அம்மனுக்குரிய பூஜைகள், சடங்குகள் மற்றும் வேண்டுதல்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக திருமணம் போன்ற பலவிதமான சுப காரியங்களை செய்யாமல் நிறுத்தி வைப்பாங்க. அதிலும் குறிப்பாக இந்த மாதத்தை ரொம்பவே புனிதமாக அனுசரிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக புதிதாக திருமணம் ஆகியிருக்கும் தம்பதியர்களை பிரித்து வைப்பாங்க. தமிழ்நாடு மற்றும் தமிழ்நாட்டு மக்களின் பலவிதமான கொண்டாட்டங்கள், பழக்க வழக்கங்கள் மற்றும் நம்பிக்கைகளை வெளி உலகத்திற்கு வெளிப்படுத்தும் ஒரே மாதம் ஆடி மாதம் தான். உலகம் முழுவதும் பரவியிருக்கும் தமிழர்கள் இந்த ஆடி மாதத்தில் ரொம்பவே கொண்டாடி மகிழ்வாங்க. இந்த ஆடி மாதத்தில் சூரியனின் சுற்றுவட்ட பாதையில் சிறிய மாற்றம் ஏற்படுத்தும். அதன் மூலம் கோடை காலத்தின் உக்கிரமான வெயில் குறைந்து இதமான பருவ காலம் தொடங்குவதை இந்த ஆடி மாதம் குறிக்குது. அதனால இந்த மாதம் முழுவதும் சூரிய கடவுளுக்கும் மரியாதையும் வணக்கமும் செலுத்துவாங்க. ஆடி மாதம் 10 நாள் ஆடி பூரம்னு சொல்லி கொண்டாடப்படுது. அந்த நாளில் தெய்வத்திற்கு வணக்கமும் மரியாதையும் செலுத்தப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் தமிழ்நாட்டில் உள்ள இந்து கோவில்களில் பலவிதமான சிறப்பு பூஜைகளும் சடங்குகளும் பவனிகளும் மற்றும் ஆராத்திகளும் நடைபெறும். ஆடி மாதத்தின் மிகவும் முக்கியமான ஒரு விழா அப்படின்னா ஆடி பெருக்கு. ஆடி மாதத்தின் 18 நாள் ஆடி பெருக்கு கொண்டாடப்படுது. நமது வாழ்வின் அடிநாதமாக இருக்கும் தண்ணீருக்கு மரியாதை செய்யும் விதமாக தான் இந்த விழா கொண்டாடப்பட்டு வருது. ஸோ நான் சொல்லியிருக்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா ரகசிய உண்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.